டிசிஎஸ் கோட் வீட்டா. இப்ப யார் பார்த்தாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிஎஸ் கோட் வீட்டா கோட் வீட்டா கோட் வீட்டா அப்படிதான் வந்து கத்திட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு வீடியோல வந்து நீங்க எக்ஸாக்டா வந்து என்ன பண்ணணும் கோட் வீட்டாவை வந்து கிராக் பண்றதுக்கு, அண்ட் அதுல வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன, நீங்க என்ன பண்ணா வந்து ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும், அண்ட் எப்படி வந்து இன்டர்வியூ கால் வர வைக்கிறது இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மீ அண்ட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் கோட் வீட்டானா என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு கோடிங் காம்படிஷன், டிசிஎஸ் கண்டக்ட் பண்ற ஒரு கோடிங் காம்படிஷன். இதுல வந்து ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து கேஷ் பிரைஸ். கேஷ் பிரைஸ் வந்து நீங்க இதுல வின் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லாக்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கேஷ் பிரைஸ் இருக்கு. பட் அதை விட ரொம்ப எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அது மூலியமா உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது. அது பேசிக்கலி வந்து டிசிஎஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்து நீங்க வின் பண்ணாத ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்போகுது. அது எப்படின்னா வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து டிசிஎஸ் கோட் விட்டா. அண்ட் டிசிஎஸ் கோட் விட்டா வந்து டிசிஎஸ் என்கியூடி மாதிரி கிடையாது. இதுல மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டிசிஎஸ் என்கியூட்டியில் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஆப்டிடியூட் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. பட் டிசிஎஸ் கோட் விட்டாவில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டே வந்து கிடையாது. ஸோ இதை பற்றியே வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த ஒரு காலேஜ் டிகிரி வேணால் பண்ணிட்டுருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் வேணால் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை பிசிஏ வேணால் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை பிஎஸ்சி வேணால் பண்ணிட்டுருக்கலாம், எந்த ஒரு சயின்ஸ் டிகிரிஸாக வேணா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியை வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். இன்ஜினியரிங்ல வந்து சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், இசி, என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்னாலும் பரவாயில்ல, உங்களால் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் எந்த இயர் கிராஜுவேட்டாக வேணா இருக்கலாம். அதாவது எந்த இயர் கிராஜுவேட்டா அப்படின்னா 25ல, இப்போ பேசிக்கலி நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், இல்லை ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட், இந்த 4 வருஷத்தில் எந்த இயர் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரம் எனி ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் அக்ராஸ் த குளோப் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் பயப்பட்டுட்டு இருக்காதிங்க. நம்ம டயர் 3 காலேஜ் அப்படின்னு சொல்லிலாம். பேசிக்கலி உங்களுக்கு நம்ம காலேஜில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தால் கூட வந்து இட்ஸ் பேசிக்கலி ஒரு அப்ரூவல் வாங்கின, எந்த காலேஜ்னாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு அப்ரூவல் வாங்கின காலேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லனாலும் இருக்கலாம், உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி, இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் என்கியூடிக்கும் கோட் விட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ என்கியூட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து அது அதுலேயும் வந்து என்கியூட்டிலையும் வந்து ஹையர் பண்ணுவாங்க, இதுலேயும் வந்து கோட் விட்டாலையும் ஹையர் பண்ணுவாங்க. பட் கம்ப்ளீட்டாக வந்து ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்கியூட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேசிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும். அந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் கோட் விட்டால கம்ப்ளீட்டாக ஆப்டிடியூட் ரவுண்டே வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி கோடிங் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து கூகுள் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் வந்து ஷேர் பண்ண போகிறோம், விச் இஸ் பேசிக்கலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஹேஸ் டு பி அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் விச் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ காயின்ஸ் விச் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். அண்ட் இப்போ வந்து இவங்க வந்து 1% கேஷ்பேக் அண்ட் ஃப்ரீ ட்ரேடிங் ஆஃபர்ஸ் வந்து 30 days வரைக்கும் தான் இருக்கு. அண்ட் கிரிப்டோ வந்து ஜென்ரலி வந்து ஒரு ஹைலி வாலட்டைல் ஆசட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அலாட் பண்ணுறப்போ வந்து ட்ரை டு மேக் வைஸ் டெசிஷன்ஸ். ஸோ வை காயின்ஸ் விச் வெரி ஸ்பெசிஃபிக்லி அப்படின்னா, இவங்க வந்து FIU ரெஜிஸ்டர்டு பிளாட்ஃபார்ம். அண்ட் இவங்க கிட்ட வந்து 2 crores மேல வந்து யூசர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் இது இல்லாமல் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதுக்காக உங்களுக்கு பின் அண்ட் 2-factor ஆத்தென்டிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா லேயர் வந்து SSL அண்ட் TLS எல்லாம் வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து உங்களோட டேட்டா அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை வந்து செக்யூர்டா வந்து மெயின்டைன் பண்றது, டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்றதுக்காக ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இதை பத்தி வந்து நீங்க இன்னும் டீடைலா உங்களோட வெப்சைட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். யூசர்ஸோட ரீடெம்ஷன்ஸை வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து மெயின்டைன் பண்றதுக்காக டிரான்ஸ்பரண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இதுதான் வந்து அதுக்கான லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ், 2024 March 31st லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் வந்து இதுதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவங்களோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் வந்து கஸ்டமர் ஹோல்டிங்ஸை விட வந்து அதிகம். ஸோ அதனால வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த கிராஃப் பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை கிரிப்டோல வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து காயின்ஸ் விச்சுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் கிரிப்டோ வந்து இட்ஸ் குவைட் வாலட்டைல் ஆசெட்லாம். ஸோ அதனால வந்து மேக் வைஸ் டெசிஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து காயின்ஸ் விச்சுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், டூ செக் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 different ரோல்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் என்கியூட்டியில் ப்ரொவைட் பண்ண மாதிரியே வந்து இதுலேயும் 3 different ரோல்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிஞ்சா, செகண்ட் வந்து டிஜிட்டல், தேர்ட் வந்து பிரைம்.
ஸோ ப்ரைம், டிஜிட்டல், நிஞ்சா இது மூணுமே வந்து யூஜி படிக்கிறவங்களும் இந்த கோட்விட்டா வந்து பேசிக்கலி நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களோட பேக்கேஜ் வந்து லிட்டில் பிட் ஹையர் தென் நார்மல் இது பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை விட. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பே ஸ்கேல் ரேஞ்சஸ் இருக்க போது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 11.5 எல்பிஏ வரைக்கும் வந்து நீங்கள் இதில் வின் பண்ணுறது, நீங்கள் இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அப்போ கிட்டத்தட்ட வந்து 9.5 கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரேசியான பேக்கேஜ். இன்ஃபேக்ட் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய பேக்கேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறது வந்து ரியலி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இப்போ என்ன ப்ரிப்பரேஷன், என்ன ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ்க்கு வந்து இனிஷியலாக நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த உடனே போய் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள், பிகாஸ் நீங்கள் அதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களால் அதுக்கப்புறமா எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தப்பாக ஏதாவது ஃபில் பண்ணி வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வர்றது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு வாட்டி தான் உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபில் பண்ணுறப்போ வந்து ரொம்ப வந்து அட்டென்ஷன் கொடுத்து வந்து ஃபில் பண்ணுங்கள். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மேஜராக வந்து மூணு ரவுண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த மூணு ரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ குவாலிஃபயர் ரவுண்ட், செகண்ட் வந்து குவாலிஃபயர் ரவுண்ட், மூணாவது வந்து ஃபைனல் ரவுண்ட். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ குவாலிஃபயர் ரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் கம்ப்ளீட்லி வந்து கோட்விட்டா வந்து வெறும் கோடிங் குவஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஹேக்கத்தான் மாதிரிலாம் கிடையாது. இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இண்டிவிஜுவலாக வந்து கோடிங் குவஸ்டின்ஸ், அவங்க கொடுக்குற கோடிங் குவஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறீங்க. வந்து 6 குவஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க, 6 கோடிங் குவஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க சாரி ப்ரீ குவாலிஃபயர் ரவுண்டில். செகண்ட் ரவுண்ட் வந்து குவாலிஃபயர் ரவுண்டில் வந்து 8 கோடிங் குவஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்து ஃபினாலி இருக்கு, ஃபினாலே வந்து இருக்க போகுது. சரி நான்டி, நான் இந்த 6 குவஸ்டனுமே சால்வ் பண்ணாதான் வந்து எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி மேஜராக வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கால் வரதுக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஒழுங்காக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலுமே போதும். செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து இட்ஸ் மோர் டு வேர்ட்ஸ் லைக் அந்த கோட்விட்டாலும் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படினாலே உங்களுக்கு கால் வர வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிடலாம். சரி, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு மேஜர்லி வந்து 6 குவஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. 6 குவஸ்டின்ஸில் 3-4 குவஸ்டின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிஞ்சா ரோலுக்கான கால் வந்து வரும், இன்டர்வியூ கால் வரும். அதாவது நிஞ்சா ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அண்ட் சப்போஸ் வந்து நீங்கள் 4-5 குவஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஃபைவ் குவஸ்டின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டலுக்கான கால் வரும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் 6 குவஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் ஜாப் ரோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் எவ்வளோ குவஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை சால்வ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எந்த ரோலுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ டிசைட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் வந்து நடத்துவாங்க. எந்த ரோலுக்கு அப்படினாலுமே நீங்கள் டிஜிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரைமாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நிஞ்சாவாக இருக்கலாம், எந்த ரோலுக்கு அப்படினாலுமே ரெண்டு டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் நடக்கும், ஒரு HR ரவுண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் ரவுண்டை முடிச்சதுக்கப்புறமா மூணு வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு அதோட வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறது பேசிக்கலி நல்லா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடச்சிரும். இதுதான் வந்து உங்களோட ஹையரிங் ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் மேஜர் ஃபோக்கஸாக இருக்க போகுது. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும், விச் இஸ் மாக் விட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாக் விட்டா வந்து பேசிக்கலி ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்கலி எந்த மாதிரி வந்து குவஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து இதில் ரொம்ப நல்லா வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, பிளேகரிசம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டேப்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, ஸோ எதுவுமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும், ரெடியாக ஒரு வாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால வந்து மாக் விட்டா நடக்கும். ஸோ இந்த மாக் விட்டா வந்து அக்டோபரில் நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் உங்களோட டிசிஎஸ் ஆக்சுவலி வந்து இதோட டைம் லைன் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நவம்பர் எண்டில் தான் வந்து இந்த ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாக் விட்டா வந்து அக்டோபரில் மாக் விட்டா ரெண்டு மாக் விட்டா நடக்குது. ஒரு மாக் விட்டா வந்து அக்டோபரில் நடக்குது, இன்னொரு மாக் விட்டா வந்து நவம்பரில் நடக்குது. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 15th மேலே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மாக் விட்டா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். வீடியோ பார்த்து முடிச்ச உடனே போய் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குவெஸ்டனாக இருக்கும். ஐ வில் ரிவீல் யூ, ஏன்னா நான் இருக்கிறப்போ வந்து அது பண்ணலனா எப்படி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு 3 குவஸ்டின்ஸ் வந்து ஈஸி டு மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்க போது. நெக்ஸ்ட்டு 3 குவஸ்டின்ஸ் வந்து ஹார்ட், அதாவது கிட்டத்தட்ட மீடியம் டு ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸாக வந்து இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு 3 குவஸ்டனை மேஜர் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 குவஸ்டனை சால்வ் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 குவஸ்டன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களோட சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த கால் இன்க்ரீசஸ்.
அண்ட் 4 க்வெஸ்சன் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா நிஞ்சா கால் வந்துடணும். இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 க்வெஸ்சன் சால்வ் பண்ணாலே வந்து கால் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோட் வீட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து 3-4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்டர்வியூ கால் வந்து கண்டிப்பா வரும். பேசிக்கலி நீங்க நிஞ்சாக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இப்போ நீங்க மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் நிஞ்சா ரோலுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த டாபிக்ஸ் தான். 3-4 ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த டாபிக்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிற 3 க்வெஸ்சன்ஸ் மீதி இருக்கிற 2 க்வெஸ்சன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபேக்ட் வந்து 4th க்வெஸ்சன் கூட மீதி இருக்க 3 க்வெஸ்சன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிகர்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், கிராஃப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், இல்லை க்ரீடியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பிட் மாஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்கரிதம்ஸில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நான் வந்து உங்களுக்காக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி இந்த ஷீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷீட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி வந்து ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து மாக் விட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமும் போய் வந்து மாக் விட்டா கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சைட்டில் போனீங்க அப்படின்னாலுமே வந்து இங்கே வந்து 6 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 7 க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸையும் வந்து ஒரு வாட்டி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து புரியும் என்ன மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி வந்து க்வெஸ்சன் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பட் அது பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்லி நம்ம வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்க கோடிங் பேட்டர்ன்ஸில் தான் வந்து இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ நம்ம நான் வந்து கொடுத்துருக்க இந்த ஷீட்டில் இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் வந்து நீங்கள் கோட் செஃப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, கோட் செஃப் ஹேக்கர் ரேங்க்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருங்க. ஸோ தட் உங்களுக்கு அண்ட் லீட் கோடில் வந்து எவ்ரி வீக் வந்து கான்டெஸ்ட் நடக்கும், அந்த கான்டெஸ்ட்டையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கலி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது புரியும். அண்ட் அதே மாதிரி வந்து டிசிஎஸ் கோட் வீட்டா வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிளேகர்ஸ். ஸோ பேசிக்கலி காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, டேப் ஸ்விட்ச் பண்ணாதீங்க. டேப் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து வார்னிங் கொடுத்து ஆஃப்டர் ஃபியூ அட்டம்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டிசிஎஸோட நார்மலாக வந்து கோட் விட்டால் வந்து பிளேகரிசமை ரொம்ப 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 ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரே லாஜிக் எழுதி சேம் கோடிங் லாங்குவேஜில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளாக் பண்ணிடுவாங்க, நீ வில் நாட் பி குவாலிஃபைட். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஐ நோ தட் நிறைய டைம்ஸ் வந்து டெலிகிராம்ஸ் எல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்லாம் வந்து நிறைய வந்து நடக்கும். பட் டோன்ட் கெட் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ், தேவையில்லாமல் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ நீங்களே வந்து ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெப்பின்ஸ்டா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ ப்ரெப்பின்ஸ்டா யூடியூப் சேனலில் வந்து இந்த இதுக்கு முன்னாடி வந்து கேட்ட டிசிஎஸ் கோட் விட்டால கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக மேக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வந்து நான் கொடுத்துருக்க இந்த ஷீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து சிலதுக்கு வந்து அதில் வந்து சொல்யூஷன் இருக்கும். பட் ஜென்ரலி கோ த்ரூ த வீடியோ. அண்ட் இதெல்லாம் வந்து கேம்பஸ் மாங்க் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது, அதுலேயும் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து நான் அந்த ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ண முடித்த உடனே வந்து கோ ஹெட் அண்ட் நான் கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கோ த்ரூ த வீடியோஸ் இந்த ப்ரெப்பின்ஸ்டாலையும் வந்து கேம்பஸ் மாங்க்லேயும். அந்த அது இல்லாமல் வந்து இன்னும் சில யூடியூப் டுட்டோரியல்ஸ் கூட வந்து இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், ஒரு ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை முடிச்சதுக்கப்புறமா வந்து கோ ஹெட் அண்ட் சால்வ் த சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் கோட் விட்டாவோட அஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்க 7 சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து கெட் ரெடி ஃபார் கான்டெஸ்ட். ஸோ லீட் கோடோட வீக்லி கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கோட் செஃபோட கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன் ஜென்ரல் கூட வந்து கோட் செஃப்ல போய் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இல்ல வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. சோ தட் டச்ல இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மாக் விட்டா வந்து சீரியஸா எடுத்துக்கோங்க. மாக் விட்டால வந்து நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஆக்சுவல் கோடிங் கான்டெஸ்ட்ல வந்து எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை டு எய்ம் டு சால்வ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்போ வந்து இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்டர்வியூ கிடச்சிச்சு அப்படின்னா இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. இவ்வளோ கஷ்டமாலாம் வந்து கோடிங் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதில் ரொம்ப
ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இன்ஃபேக்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸில் வந்து நிறைய வாட்டி வந்து வெறும் வந்து கோர் கான்செப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கேட்டு செகண்ட் ரவுண்டில் வந்து கோடிங் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அண்ட் அந்த கோடிங் க்வெஸ்சன்ஸும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ப்ரீ குவாலிஃபயர் தான் சால்வ் பண்ணுறது கஷ்டம். பட் ஆக்சுவலி வந்து இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. பட் இன் ஜென்ரல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வந்து குவாலிஃபயர் ரவுண்டில் வந்து 8 க்வெஷ்சன்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிராண்ட் ஃபினாலே இருக்கும். கிராண்ட் ஃபினாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து இன் பர்சன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கெட் ரெடி ஃபார் கோட் விட்டா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட கமெண்ட் மீட்டிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கோட் விட்டா.